ஹை கைஸ், நீங்கள் அவன் பார்க்க போகிற படம் தேர் இஸ் சம்திங் அபவுட் மேரி. இது செம்ம ஃபன்னான ஒரு அடல் காமெடி மூவி. சார், காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ண நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு திரும்ப அந்த பொண்ணை பார்க்குறான். எகைன் அந்த பொண்ணை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறான். இது நல்லது சொதப்பில்லை என்ன, கடைசியில் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் இல்லையா. இதை சொல்கிற ஒரு படம் தான் தேர் இஸ் சம்திங் அபவுட் மேரி. இது உண்மையாகவே அப்போதைக்கு வந்து ஒரு கிளாசிக் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை காப்பி அடித்து தமிழ் எக்கச்சக்கம் நிறைய படம் வந்திருக்கு. சீன்ஸ் முதற்கொண்டும் நிறைய விஷயங்களை மாற்றாமல் அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. அதில் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க தேர் இஸ் சம்திங் அபவுட் மேரிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பமே நம்ம வீரம் காமிக்கிறாங்க. இவனுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. இவன் ஸ்கூலில் படி ஒரு பொண்ணு மேலே ஏன் ரைடாக க்ரஷ் இருக்கும். இன்றைக்கி அவகிட்ட போகிறோம், பேசி லவ் ப்ரொபோசல்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து பேச போவான். பட் அந்த பொண்ணு இவனுக்கு அண்டிக்கவே செய்யாது, எதுவுமே மதிக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. நம்ம ஏதோ செம வல்ப்பாக ஏறும். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆணும் வாயப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ரோட் ஓரமாக ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருப்பா. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளோட பேர் மேரி. பார்க்கவே செம அழகாக இருக்கா. இவங்களை உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு மடலில் பாதிக்கப்பட்ட நபர் வருவான். அவங்க எல்லாரையும் பார்த்து, என் பேஸ்பாலை காணுமே, அது நீங்கள் பார்த்தீங்களா, பாலுங்க பாலுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையனை கலாய்க்கிற மாதிரி, பால் வேணுமா, அங்கே ஒரு பொண்ணு இருக்கால, அவகிட்ட போய் பால் வேணும்னு கேளு, அவள் திரும்ப சொல்கிறப்ப இந்த அளவு நம்பி அந்த பொண்ணு போய் கேட்க போகிறான், எங்கே என் பால் காணுங்க, உங்கள் பாலை கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கேட்பான். அந்த பொண்ணோட பால் ஃபோன் தப்பாக எடுத்துக்கிட்டு, ஏண்டா என் அளவுக்கிட்ட பால் கேட்குறேன்னு சொல்லிட்டு டவுன் மீனிங்கில் அந்த ஆளை போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ செம கடுப்பாகும். யோ, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, அவர் பார்த்தாலும் திட்டில் ஒரு மடலில் பாதிக்கப்பட்டவர்னு அவரே அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். அந்த ஆள் கடுப்பாயி, ஏண்டா நீ உன் சப்போர்ட் வரியா, நீங்கள் வந்து போடான்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ தள்ளி விட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மேரி வரா. பார்த்த மேரியோட அண்ணன் தான் அந்த மடலில் பாதிக்கப்பட்ட ஒருத்தன். ஏண்டா ஏற்கனவே எங்கள் அண்ணன் போட்டு அடித்த, அவன் பாவலன்னு சொல்கிறப்ப, இல்லை மேரி நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல, ஜஸ்ட்டு பால் தான் கேட்டேன், அதுக்கே திட்டான்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கோம். பட் எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு அந்த அளவுக்கு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோவை பார்த்து, தேங்க்ஸுங்க, நீங்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் என்ன போட்டு அடிச்சிருப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நம்ம ஹீரோட பேரில் கேட்டு வச்சுக்கிறா. நம்ம ஏதோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. வீடு வரைக்கும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட வாக் போயிட்டுருக்கான். கூட ஹீரோனோட அண்ணன் வந்துட்டு இருப்பான். ஹே டேட், உனக்கு நடக்க கஷ்டமாக இருக்கும்ல, வேணா என் முதுகில் ஏறுவேன், உன்னை உப்பு முடுத்திட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப அவனு சரின்னு அவங்க அண்ணன் மேலே ஏறிக்கிறான். கொஞ்சம் தூரம் கூட்டி போனதுக்கப்புறம், சரி கீழே இறங்கு, நான் அவனை கூட்டிகிட்டு போனல, அது மாதிரி நீ என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே ஏறி குச்சிட்றான். அவன் ஆள் பார்க்க பல்காக இருப்பான். நம்ம ஹீரோ தூக்க முடியாமல் தூக்கிட்டு விடுவரையும் கொண்டு வருவான். ஒரு வழியாக உங்கள் அண்ணன் இறக்கி விட்டு போகிறப்ப, ரொம்ப தேங்க்ஸுங்க, இன்றைக்கி உங்களுக்கு பார்க்கல என்ன இருக்குன்னு தெரியாது, இன்கேஸ் எனக்கு டைம் கிடச்சா என் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. இதை பார்த்து நம்ம மீறும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தான் லவ் ஃபெயிலியர் ஆச்சு, அண்ட் ஆயிரத்தில் ஒரு பொண்ணுக்கு நம்மளை பிடிச்சி போயிருக்கு. இந்த ஹாப்பினஸ் அவன் ஃப்ரெண்ட்டு போய் நடந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸால் நம்பவே முடியல, ஏண்டா அவ்வளோ அழகான பொண்ணோட அவனை வீட்டுக்கெலாம் கூப்பிட்டா வாய்ப்பேலன்னு சொல்லிட்டு நம்ம வீரை கலைச்சிட்டு இருப்பாங்க. இல்லைடா நான் நாளைக்கே போகிறேன் பாரு, எப்படி மாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம வீரை கோட் சுட்லாம் போட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போவான். அங்கே பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா தான் காத்து இருப்பார். சார், இங்கே மேரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்க டின்னர் கூப்பிட்டாங்க, வரலாமல் கேட்குறப்ப, என்னது மேரியா, அப்படியாரு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு திட்டுதுன்னு திட்டுவாங்க. நம்ம ஹீரோ பயந்துட்டு அங்கேருந்து படம் பார்க்குறப்ப, தம்பி நான் சும்மா தமாசுக்கு சொன்னேன், என் பொண்ணு உள்ளதாக இருக்கா, வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே கூட்டி போயிட்டுருக்காரு. என்னடா குடும்பம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகிறான். பொக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஏன் படிக்கட்டுலேருந்து கீழே இறங்குறா. பார்க்க ஒரு ஏஞ்சலாட்டம், அவ்வளோ அழகாக இருக்கா. நம்ம ஹீரோ ஆளுங்களை வாங்கிடுறான். பார்த்தா பக்கத்துலேயே அண்ணங்கார் இருப்பாள், ஸோ லைட்டு ஐசைப்போன்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேஸ்பால் கேட்டிருப்பாள், அதை மறைச்சி வச்சு இங்கே பாரு, உனக்கு பேஸ்பால் தானே வேணும், நான் மேஜிக் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவன் பாலை காதுகிட்டு கொண்டு போவான். அவன் காதில் எப்பவுமே ஹெட்ஃபோன் ஆட்டம் ஒன்று போட்டிருப்பான். அதை கழட்டுறப்ப அவனுக்கு சமகம் வந்துடுது. நம்ம ஹீரோவை பிடிச்சி டபுள் ரில் வர மாதிரி ஸ்மாக்லாம் விட்டு விட்டுறான். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. பட் அவன் ஃபேமிலிக்காரங்களாம் தடுத்து நிறுத்தி, தம்பி அவன் காதில் எதுவும் கைவிக்கூடாதுப்பா, அவன் டென்ஷன் ஆயிடுவான், எது பண்ணாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாங்க. பார்த்தா அவன் பல்லு உடஞ்சி வாயிலிருந்து ரத்தமாக வந்துட்டுருக்கு. சண்டையை நிறுத்தினதில் நம்ம ஏதோ ட்ரெஸ் வரைக்கும் கிழிஞ்சிருக்கும். சரி நீங்கள் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் போய் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அவர் உள்ள போய் டெஸ்ட் சேஞ்ச் பண்ண போயிடுவா. நம்ம ஹீரோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு டாய்லெட் போயிட்டு இருக்கிறப்ப வெளியே பார்த்த மரத்தில் ரெண்டு புறாங்க இருக்கும், அதுக்கு பாட்டு அழகாக கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அதை உத்து பார்த்துட்டே இருக்கிறப்ப சடனாக அந்த புறாக்கள் பறந்து போயிடுது. பார்த்து அந்த புறாக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஹீரோட ரூம் இருக்கும். அவர் டெஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதை நம்ம ஹீரோ இங்கேருந்து பார்த்துறான். இதை பார்த்து அவங்க அம்மா தப்பாக நினச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இதை பார்த்து பக்குன்னு ஆயிடுது. உடனே சிப்பை போடுறப்ப அவன் சிப்பை மாட்டிக்குது. ஐயோ அம்மா
பின்னாடி அவன் பாத்ரூம்லேயே கடந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக நம்ம ஈரன் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறா. பார்த்தா பாத்ரூம்குள்ளே போட நம்ம ஹீரோ வெளியே வரவே இல்லை. அம்மாப்பா அவர் உள்ளே போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னையே வரலன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்கு ஒன்றும் புரியல. அவங்க அம்மா நம்ம ஹீரோ பார்த்து தப்பாலாம் பேசிட்டு இருக்காங்க. ஹே அந்த பையனை பார்க்க அப்படியே தெரியுது, இரு நான் போய் உள்ளே பாட்டு வரேன், ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த மாமா உள்ளே போகிறாரு. பார்த்தா நம்ம இது ஜிப்பு மாட்டிருக்கும்ல, அங்கிள் ஜிப்பு மாட்டிருச்சு, என்ன செய்யணும் தெரியலேன்னு நம்ம ஹீரோ புலம்பிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, இதுக்கெல்லாம் பொண்டாட்டி தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கூப்பிட்றாங்க. என்னது பொண்டாட்டி கரெக்டாக இருப்பாளா, யோ இது என்னையா குடும்பம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதி கலங்கி நின்றுட்டு இருக்கான். இதையும் காப்பி அடித்து ஒரு தமிழ் படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. குடும்பமே சேர்ந்து நம்ம ஹீரோட இதை பார்த்துட்ருக்கோம். வெளியே வந்து ஒரு போலீஸ் வந்து, சார் உங்கள் வீட்டில் தான் பிரச்சனையா, அப்போ வந்து ஆவுன்னு சவுண்ட் வந்துட்டே இருக்கே, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோதை பார்க்குறாரு. ஓ அங்காடி போட்டிருக்காப்பா, சரி வா நான் எப்படி தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக மாட்டு ஜிப்பு எடுத்துறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துலேருந்து செம்மைய ரத்தம் வருது. உடனே ஆம்புலன்ஸாக வர வச்சு நம்ம ஹீரோ அங்கே தூட்டி போயிடுவாங்க. இது நம்ம ஹீரோக்கு பெரிய அவமானமாக போயிடுது. இதுக்கடுத்து எந்த மூஞ்சி வச்சு அந்த பொண்ணை பார்க்க வருவோம், எவ்வளோ கேவலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆம்புலன்ஸே போயிட்டுருக்கான். இதுக்கடுத்து அவன் அந்த பொண்ணை பார்க்காமலே விட்டுறான். கட் பண்ணால் 13 வருஷம் கடந்து போயிடுது. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டடீஸ்லாம் முடிச்சோ நல்ல வேலையில் நல்லா செட்டில் ஆகிருப்பான். பட் கல்யாணம் பண்ணாமல் ஒரு பிரம்மச்சாரியாக வாழ்ந்துட்டுருப்பான். இவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸில் கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க நம்ம ஹீரோ பார்த்து, ஏண்டா இத்தனை வயசு ஆயிடுச்சுல இன்னோட கல்யாணம் பண்ணாமல் இருக்க, பேசாமல் சட்டு புட்டு கல்யாணம் பண்ணி சொல்கிறப்ப இல்லை மச்சான் எனக்கு இந்த மேர் ஞாபகமாகவே இருக்குது, அவளை பார்த்து 13 வருஷம் ஆயிருக்கலாம், பட் அவளை என்னால் மறக்கவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீலிங்கை பேசிகிட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்டு சமாதானப்படுத்த மாதிரி, சரி உர்றா ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக மேர் கிடைப்பான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கும் நம்பிக்கை வருது. எதுக்கு அவளை வந்து கிடைக்கணும், நம்மளை தேடி பார்க்கலாம்ல, நம்ம கல்யாணம் இருக்கிற மாதிரி மேரி கல்யாணம் இருக்கலாம்ல, எதுக்கு அவளை பார்த்து தேடி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டும் மீட் பண்ணுறான். சார் நான் இந்த மாதிரி 13 வருஷத்துக்கு முன்னாடி மேரி ஒரு பொண்ணு லவ் பண்ணேன், அவள் இப்போ எப்படி இருக்கா, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் எனக்கு கண்டுபிடிச்சிட முடியுமா, உங்களால் முடிஞ்ச டீட்டெயில்ஸில் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறப்ப அந்த ஆள் சரின்னு அந்த கேஸ் எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோட வீட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோட வீட்டில் நிறைய பக்கெல்லாம் மாட்டிட்டுருப்பாரு. ஸோ அவள் என்னெல்லாம் பேசுகிறாளோ அதெல்லாம் ஒன்று கேட்டுட்ருக்கோம். அதை வச்சு நைட்டு பகல்னு நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். காலங்காத்தால் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிறப்ப அவர் டிசைன் பண்ணிகிட்டு இருப்பா, இதெல்லாம் இந்த ஆள் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருப்பார். பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு அவங்க அம்மாவும் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு நாயவே இருக்கும். 13 வருஷத்தில் அந்த அம்மாவும் கிளவியாக இருக்கும். அவங்களும் ஹீரோனை பார்த்து, ஏண்டி எப்படி கல்யாணம் பண்ணுவேன், சீக்கிரம் எப்போயாவது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேட்குற ரிலேட்டிவ் புரியுது இவளுக்கு கல்யாணம் ஆனன்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார். அந்த பொண்ணு நிறைய நல்ல உதவிகள் பண்ணிகிட்டு இருப்பா. ஒரு கடைக்கு போய் நிறைய ஃபுட்லாம் வாங்கிட்டு இருப்பா, அதை நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாள். இந்த மாதிரி அவர் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே இவர் பார்த்தே இருப்பார். ஒரு இடத்துல இவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிடும். அது மாதிரி நைட் அந்த பொண்ணை வாட்ச் பண்ண போகிறப்ப அவள் கடை டிஸ்சேஞ்ச் பண்ணுவாள். காலையில் ஒழுங்காக பார்க்க முடியல, இன்றைக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பெரிய பயணக்குள்ளே எடுத்து பார்க்க போகிறான். பார்த்தா நம்ம ஹீரோ பே அவங்க அம்மா டிசைன் பண்ணிகிட்ருப்பா. அடாச்சை கிளவியை பார்த்துட்டு இருக்கமே, சரி ஓடு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு ஹீரோப்பா சொல்லுவேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கடையில் ஹீரோ பார்க்க போகிறாரு. டேட் ஒரு வழியாக நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு அந்த மேரிங்கிற பொண்ணை கண்டுபிடிச்சேன், அவள் அட்ரஸ்லேருந்து எல்லாமே தெரிய வந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பொண்ணை கண்காணித்தேன், கன்கிராஸ் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை செம்மன் சொல்கிறப்ப நம்ம வேறு ஜாலியாக இருக்குது. சரி அவள் அட்ரஸை கொடுங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப இந்த அளவுக்கு என்ன இருக்குது, ஏன்னா இவனுக்கு இப்போ அந்த பொண்ணை பிடிச்சி போயிருக்கே, அதனால் ஹீரோ கிட்ட பொய்ய சொல்ல ஆரம்பிக்கிறான். பட் சாரி உங்களுக்கு கஷ்டப்படுற ஒரு நியூஸ் இருக்குது, அவளுக்கு 2 கால் உடஞ்சி போயிடுச்சு, ஃபுல் டைமும் வீல் சேரில் தான் இருக்கா, என்னால் அவளை பார்க்க முடியலன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு மனசு உடஞ்சி போயிட்டான். என்னது மேரி வீல் சேரில் இருக்காளா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறப்ப, ஆமாம் சார் அவளால் நடக்க முடியாது வீல் சேரில் இருக்கா, நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏறு அங்கே அனுப்பி வச்சுருவான். நம்ம ஏற கொண்டுமே புரியல. நைட்டில் வீட்டில் உட்காந்துட்டு மேரியோட பழைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருப்பான். என்னாலும் பரவாயில்ல நமக்கு மேரி தான் வேணும், அவள் காலையிலாம் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு என்ன வருது. அதனால் திரும்ப ரிலேட்டிவ் பார்த்து, சார் நான் திரும்ப மேரி லவ் பண்ண போகிறேன், அவள் அட்ரஸை கண்டுபிடிச்சிங்களே அதையாவது கொடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப, சார் நான் கிளைண்ட்டை பார்த்து டீட்டெயில்ஸ் தரவே கூடாது, உங்கள் கேஸ் முடிஞ்சில்ல அவ்வளோதான், இதுக்கடுத்து உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைனு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டு அங்கேருந்து போயிடாரு. இவர் எங்கே போகிறான்னு பார்த்தா இவர் நம்ம மீனை பிக்கப் பண்ணலான்னு பார்க்குறாரு. நம்ம மீன் எங்கெல்லாம் போகிறாலோ திரும்ப ஒரு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம மீன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பா. இவர் அதை ஒட்டி கேட்டுகிட்டே இருக்கிறப்ப நம்ம மீன் ஜாலியாக பேசிட்டு இருப்பா, ஏண்டி எனக்கு ஒரு பையன் கல்யாணம் பண்ணணும்னா ஆர்கிடெக்டாக இருக்கணும், அவர் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம மீன் பேசிகிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்டு
கேட்டு அடுத்த நாள் நம்ம ஹீனை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீன் காலைல காலை கோல்ஃப் விளையாட போவா, இவர் ஹீன் பக்கத்துலேருந்து கோல்ஃப் விளையாண்டுட்டு இருப்பாரு. அப்படியே நைஸாக ஹீன்கிட்ட பேச ஆரம்பிப்பார். நம்ம ஹீன் பிடிச்ச பாட்டு பிடிச்ச படம் சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ அதாச்சும் நைஸாக பேசுகிறப்ப அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன நமக்கு பிடிச்சதெல்லாம் இவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவரும் ஆச்சரியப்படுவா. அதனால் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவா. அவனும் அவன் பேர் ஃபேக்காக சொல்லி நான் ஆர்கிடெக்டாக வேலை பார்க்குறேன்னு சொல்லுவா. இதை பார்த்து அவளுக்கு இன்னும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும், ஏன்னா அவர் ஆர்கிடெக்ட் தானே கல்யாணம்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. இப்போ இவர் ஆர்கிடெக்ட்டுங்கிறனால இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ தொடர்ந்து அந்த பையன் மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் வர மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே எப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ வாழ்க்கை வெறுத்து போயிருக்கேன், இதுமே மேரி கிடைக்க மாட்டால, நான் பிரம்மச்சாரியாக இருந்து முதியோர்கள் ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் ட்ரஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹேண்டிகேப் பீப்புள்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வயசான அங்கிளோட வீட்டில் பீரோ தூக்க வேண்டியதாக இருக்கும். நான் மீறும் பீரோ தூக்கிட்டு போகிறப்ப அவன் முதுகில் பெண்டு கழன்றது. ஸோ அந்த டாக்டரை பார்த்து அந்த டாக்டரே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கிற ஐடியா வருது, மேரி வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், கரெக்டாக இந்த டாக்டர் கிட்ட தான் மேரியும் படிச்சிருப்பா. அதனால் டாக்டரை பார்த்து, டாக்டர் உங்களுக்கு மேரி ஞாபகம் இருக்கா, உங்ககிட்ட தான் படித்தா, அவளை பேர் பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப ஆ நல்லா ஞாபகம் இருக்கப்பா, ரெண்டு மாதம் முன்னாடி கூட லாஸ் வேகாஸில் பார்த்தனே, இப்போ அவள் ஆர்த்தபடி சர்ஜனாக இருக்கா. ஏ ஏதோ ஆச்சாரம் கேட்குறப்ப என்னது ஆர்த்தபடி சர்ஜனா, அவளால் கால் நடக்க முடியாதுன்னு கேள்விப்பட்டனே, அதெல்லாம் உண்மையிலாம் கேட்குறப்ப என்னது கால் நடக்க முடியாமல் இருக்கா, எந்த முட்டாள பையன் சொன்னான்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்குற நம்ம வீரக்கு அப்போ தான் புரியுது ஹீனுக்கு இது ஆளுன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளே கஷ்டப்பட்டு அவள் டீட்டெயில்ஸ் வாங்குகிறோம், நம்ம ஃப்ரெண்டை மீட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை பார்த்து நடந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீனை திட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் டேட் டூ காமிக்கிறாங்க. நம்ம ஹீனோட சின்ன வயசில் ஹீரோ டேட்டிங் கூப்பிட்டுருப்பாளோ அது மாதிரி இப்போ டேட் டூ கூப்பிட்ருப்பாங்க. பட் இவனுக்கு நம்ம ஹீனை பற்றி எல்லாமே தெரியும்ல, நம்ம ஹீனோட வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அதனால் பார்த்து குழச்சலும் கிடைக்கும், ஒரு போதை மாத்திரையை அந்த நாயோட வாயில் போட்டுருவான், அது அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கும். இவன் உள்ளே வரப்போ அவங்களோட சமத்தாக்குற மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஹீனோட அம்மா மறந்து போயிடுவாங்க, என்னப்பா இந்த நான் எப்போ எல்லாருக்கும் குழச்சி குழச்சி பேசுமே, உங்கள்கிட்ட நான் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஆன்டி இதெல்லாம் கை வந்த கலை, சரி எனக்கு ஏதாவது காஃபி கிடைக்குமா போட்டோங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஏன் அவங்க அம்மா வாங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. இவன் மட்டும் தனியாக அந்த நாயை வச்சுட்டு இருப்பான். பார்த்தது நாய் மேலே எந்த ஒரு அசைவு இல்லாமல் உறஞ்சி போயிருக்கு. ஏ டாகி என்ன ஆச்சு, எந்திரிந்து தடவி பார்க்குறான், அந்த நாய் எந்திரிக்க மாதிரி தெரில. உடனே வயர் எடுத்து அந்த நாய் ஷாக் கொடுக்க பார்க்குறான். அந்த நாய் போட்டு திடீர்னு தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. ஏ டாகி என்ன தொங்கிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்துக்கு தண்ணி எடுத்து அந்த நாய் மேலே ஊற்றி விட்டுறான். ஒரு வழி இந்த நாயும் போதிலேருந்து தெளிஞ்சிருது. உடனே துண்டை போட்டு கவர் பண்ணி இவன் போட்டு அமைதி உட்காந்துட்டு இருக்கான். இவங்க சமைச்சிட்டு வெளியே வரப்ப என்னப்பா நாய்க்கு போத்திருக்கே, முன்னோட உங்ககிட்ட நல்லாவே பழகியிருக்கே, இதை ஆச்சாரம் கேட்குறப்ப ஆன்டி நாட் ஓன்லி டாக்ஸ் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீன் சொல்லிட்டு அவன் ரேட்டிவ் பேசிட்டு இருக்கேன். இதை பார்த்து அவங்க அம்மா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த சீனே உருவி ஃபேமஸாக தமிழ் காமெடியாக இருக்குது. ஒரு வழி ரேட்டு நம்ம மீன் உசார் பண்ணிட்டேன், அவங்க அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு நம்ம மீன் பிடிச்சிருக்கே, சாவனே கல்யாணமில்லாங்கிற அளவுக்கு இவ்வளோ ஸ்டேஜ் இருக்கா. இதுக்கடுத்து அவங்க ஒரு ஆர்கிடெக்ட் மியூசியம் இருக்கும், சிவன் தான் ஆர்கிடெக்ட் பிடிச்சிருக்கானே இவனை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த ரேட்டிவ் கூட்டு போவா. பட் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, மேபி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது இது எப்படி கட்டியிருப்பாங்க, உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப அதுவா நான் என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு இவனும் உளறிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வரான், அவனோட பேர் டக்கர், அவன் ஒரு ஹேண்டிகேப்டு. நம்ம ஹீனோட ரிலேட்டிவ் பார்த்து எங்க இவர் தெரியுமா, இவர் உங்களுக்கு மாதிரி ஆர்கிடெக்ட் தான், டக்கர் இவர் ஆர்கிடெக்ட் தான், ரெண்டு பேரும் பேசிக்கோங்க சொல்கிறப்ப அந்த டக்கரும் அந்த ரிலேட்டிவ் பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். சார் நீங்கள் ஆர்கிடெக்டா, என்னென்ன பில்டிங் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் என்னன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பூந்து விளையாண்டுட்டு இருக்கான். இவனுக்கு என்ன சொல்ல தெரில, சார் நான் அங்கேயும் வேலை பார்த்துருக்கேன் எதுவும் கேட்காதுன்னு சொல்லிட்டு எப்படி அங்கே சமாளிச்சுருந்துறான். இங்கே எப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் பாட்டு ஹீரோ தேடி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு லிஃப்ட் கேட்பேன், இவனும் சேரும் லிஃப்ட் எடுத்து போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோக்கு அர்ஜென்ட் யூன் வருது. சார் நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் போய் யூன் வரேன் சொல்லிட்டு இவரு பொருளுக்கு நடந்து போயிட்டுருப்பான். திடீர்னு கால் தட்டி விட்டு அவன் கீழே விழுந்துருவான். பார்த்து அவனுக்கு மட்டும் எவனை ஒருத்தன் யூனிக்கு மட்டும் நின்றுட்டுருக்கான். சடனாக அந்த நடத்தில் லைட் ஆன் ஆகுது. பார்த்து இவனு மாதிரி அங்கே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே தப்பான தொழில் பண்ணுற ஏரியா, ஃபீமேல் ப்ராஸ்டியூட்ஸ் மாதிரி மேல் ப்ராஸ்டியூட்ஸ் அங்கே நிறையா இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறது கரெக்டாக போலீஸ் அங்கே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற பொசிஷன் பார்த்து நம்ம ஹீரோ தப்பாக நினச்சிருவாங்க, ஏண்டா தொழில் பண்ணுறதுக்கு இங்கே தான் அறிவிங்களாடா, வண்டியில் இறங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார், நான் பாட்டு மூச்சாக போக வந்தவன், என்னங்க சார் கூட்டி போகிறேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நியூஸ் சேனலில் நியூஸாக போயிட்டுருக்கோம். இதை நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்க்குறான், என்னது நம்ம ஃப்ரெண்டு இந்த கேஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அவனை காப்பாற்றுமே சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ பக்கம் போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோ போலீஸில் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. டேய் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தேன்,
தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கிறப்ப சார் நான் ஒன்று தப்பான தொழிலாக பணம் படித்தார், நான் ஜஸ்ட் இவருந்தான் அங்கே போனேன், அதுக்கிட்டே சார் இங்கே வரைக்கும் கொண்டு வந்து கேட்குறப்ப சரி அது இருக்கட்டும், உன் காருக்குள்ளே ஒரு பணம் இருந்துச்சு அது நீ தான் கொண்டு கேட்குறப்ப என்னது பணம் இருந்துச்சா எங்கே சார் பணம் கேட்குறப்ப அதான்டா உன் கார் ஒரு ரெட்டு பேக் இருந்துச்சு அதில் தான் ஒரு பணம்னு சொல்கிறப்ப சார் அது என் பேக்கே கிடையாது என் கூட ஒருத்தர் லிஃப்ட் கேட்டேன் அவன் தான் அந்த பேக் கொண்டு வந்தான் அதுக்குள்ளே பணாச்சான்னு கேட்டு நான் மேலே மறந்து போயிட்டேன், ஏண்டா நடிக்காத நீ தான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க, வேறு வழி தெரியாத நம்ம ஹீரோவும் ஜெயிலில் என்ன செய்யணும் முடிச்சுட்ருக்கான், இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோனு ரிலேட்டிவும் சமாஜாலியாக இருக்காங்க, நல்லா ஊசித்துட்டு ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம ஹீரோ ரிலேட்டிவை நல்லா லவ் பண்ண ஆரம்பிக்கிறா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப அடுத்த காலையில் ஒரு ஃபோன் வருது, பார்த்தா பார்ட்டியில் டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ணியிருப்பாங்களே அவன் தான் காலையில் ஆஃபீஸ் கூப்பிட்டுருப்பான், இவ்வளோனாச்சும் போய் பார்க்க போனால் அந்த ஃப்ரெண்டு அப்பா சொல்ல ஆரம்பிக்கிறான், ஹே எனக்கு தெரிஞ்ச ஆர்கிடெக்டர் ஃப்ரெண்ட் வச்சுலாம் தேடி பார்த்தேன், நேற்று கூட அவங்க கூட ஒரு ஆள் இருந்தால அப்படி பேரில் ஒரு ஆர்கிடெக்டும் கிடையாதான், அப்போ உங்களோட இருக்கிறவன் உங்கள்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கான், ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான், நீ தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்தாலும் பேசிகிட்டு இருக்கான், இதை கேட்டு நம்ம மீன் மனசுலஞ்சு போயிட்டா, அப்போ அவன் போய் சொல்லியிருக்கானா, எதுக்கு எங்கிட்ட பழகணும்னு நம்ம மீன் சாக்கில் இருக்கா, இதெல்லாம் கரெக்டாக அந்த டேட்டுக்கு தெரிய வந்திருக்கோம், ஏன்னா நம்ம ஹீரோ உடம்புல தான் பக்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பானே, ஸோ அது மூலியமாக அவன் கேட்டு செம கடுப்பாயிருவான், யாராக அந்த டக்கரு நம்ம சோழி முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் செம கடுப்பாக இருக்கும், இங்கே எப்படியே கட் பண்ணால் ஜெயிலாக நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, அவன் பாட்டு நல்லா கார்டு படுத்துங்க இருக்கிறப்ப திரும்ப அந்த ரெண்டு போலீஸ் வராங்க, தம்பி உன் மேலே எந்த ஒரு கேஸ் இல்லைப்பா, உன் காரில் தான் ஓடி போனால அவனை நாங்கள் பிடிச்சிட்டோம், அவன்ட்டு விசாரிச்சு பார்த்தப்ப உண்மையில ஒத்துட்டான், இப்போ உன் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, நீங்கள் வந்து போடான்னு சொல்கிறப்ப இதனால ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன், என்னை இப்போ அதை விட்டிங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீரன் அங்கேருந்து போயிட்டுருக்கான், அவன் ஃப்ரெண்டை பார்த்து டே மச்சான் இந்த ரெண்டு நாளோட தேட முடியாமல் போயிருச்சு எகைன் தேடுவோன்னு சொல்லிட்டு மேலே தேடி நம்ம வீரன் அங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்கான், இங்கே அப்படியே கட் பண்ணாத டேரிட்டிவுக்கு என்ன செய்ய தெரில, ஏன்னா அவனை பற்றின உண்மை நம்ம ஏன் தெரிய வந்துச்சுல, அதை சமாளிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணுறான், அப்போ எல்லாமே வாக்கி டாக்கி மாதிரி தான் இருக்கும், வேணுக்குன்னா அவன் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி நம்ம ஹீரோட வீட்டில் வாக்கி டாக்கி இருக்குங்கள அதில் கேட்குற மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சி கால் பண்ணுறான், அது கரெக்டாக நம்ம ஹீரோட வீட்டிலும் கேட்டுரும், அவன் ஃபேமிலி உட்காந்து அந்த வாய்ஸை கேட்டுட்டு இருப்பாங்க, இவனும் ஃப்ரெண்டு பேசுகிற மாதிரி டே மச்சான் நான் இந்த மாதிரி மேரிங்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்டா, பட் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு ஆர்கிடெக்டே கிடையாது, பட் அவளுக்கு ஆர்கிடெக்ட் பிடிக்குங்கிறதுக்காக அவகிட்ட போய் சொன்னேன், பட் நான் இந்த மாதிரி போய் சொன்னேன் நினச்சி என் மனசு ரொம்ப வாட்டிகிட்டு இருக்கடா, என்னனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நைட்டே போய் அவகிட்ட உண்மை சொல்லணும், அவளை ஏமாற்ற உரிமலன்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசிகிட்டு இருக்கேன், இதை பார்த்து நம்ம மீன் மனசு கஷ்டப்படுவா, ஓ நமக்கு இந்த தொழில் பிடிக்குங்கிறதுக்காக தான் நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்கானா, மற்றபடி பார்த்தா அவள் உண்மையாக நான் லவ் பண்ணியிருக்கேன், நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கா, அதுக்கேற்ற நைட்டு அவனு அங்கே வரான், பேபி நான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், நான் ஆர்கிடெக்ட் இல்லைன்னு சொல்ல வரப்ப அவளை ஓடிதான் யூஸ் பண்ணுற, நீ ஆர்கிடெக்ட் இல்லைன்னு நல்லாவே தெரியும், பட் இப்போ அது உண்மையை சொன்னியே, ஐ லவ் யூன்னு திரும்ப அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க, அவங்க லைஃபே செம் ஹாப்பியாக போயிட்டுருக்கு, இங்கே எப்படியே நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ அட்ரஸை கண்டுபிடிச்சிடுவான், நம்ம ஹீரோ தேடி வந்தால் பார்த்து டீட்டோ நம்ம ஹீரோனு செம் ஹாப்பியாக இருப்பாங்க, இதை பார்த்தவொன்னு கடுப்பாகும், அடா பாவி நீ ஆளை உசார பண்ணுறதுக்காக என்கிட்ட பொய்யாட சொல்லியிருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் நம்ம ஹீரோட அண்ணன் இருப்பேன், அந்த ரிலேட்டிவ்க்கு அந்த அண்ணங்கனப்போ தெரியவே தெரியாது, ஆமாம் காதில் எதை மாட்டியிருக்கே என்னன்னு சொல்லிட்டு அவன் காலை கை வைக்க போவான், அவனது காலை கழிச்சு கோவம் ஆயிடுவேன், அவனை பாட்டு பொழுக்குன்னு செவிலே ஒரே அடி அவன் வாயிலே கிழிஞ்சிரும், ஏங்க அவன் காதில் கை வச்சு கோவப்படுவாங்க, சரி நீங்கள் உள்ளே போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவ் அங்கே அனுப்பி வச்சிருவா, நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனை மட்டும் அங்கே நடந்து வரப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உசுப்பத்த ஆரம்பிச்சிடறான், மேரி மேரின்னு கூப்பிட்றப்ப அவளை திரும்பி பார்க்குறா, பார்த்தா நம்ம ஹீரோ மறந்து பண்ணி ஒளிஞ்சிட்டு இருப்பான், ஹே உங்களை எங்கேயே பார்த்துருக்கேனே நீ டெட் தானே சொல்கிறப்ப, ஆமாம் மேரி நீ எப்படி இருக்க நல்லா இருக்க கேட்குறப்ப, ஆ நல்லாவே இருக்கேன், ஆமாம் நீ எப்படி இருக்க கல்யாணம்லாம் ஆயிடுச்சா குழந்தைகள் இருக்கான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம ஹீரோ நைஸாக அப்படியே விட்டு போகலான்னு பார்க்குறான், ஆமாம் மேரி நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்குன்னு இருந்தேன், 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டேட்டிங் வந்திருந்தேன் பட் அது ஃப்ளாப் ஆகி அன்னைக்கு அவமானப்பட்டு அங்கேருந்து போயிருப்பேன், இன்றைக்கி அது டேட்டிங் பண்ணலாமா ஒரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாமா கேட்குறப்ப மேரி சரின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போயிடறா, வீட்டுக்கு போகணும்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா, அம்மா உனக்கு அந்த பையன் ஞாபகம் இருக்கா 13 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து பல்ப் வாங்கிட்டு போனானே, அவனை நான் இன்றைக்கி திரும்ப பார்த்தேன் ஒரு டின்னர் கூப்பிட்டுருந்தான், ஸோ அவனை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருப்பா, இது எல்லாமே அந்த டேட்டோட காலில் கேட்டுகிட்டே இருக்கும், ஏன்னா அவன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே, சரி வேற நடக்குதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்டே இருக்கான், பார்த்தா அந்த வீட்டுக்கு டக்கர்னு இக்கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள்ல அவன் அங்கே வரான், அவனை மீனை பார்த்து மேரி
உங்களோட தெரிஞ்சிட்ருக்கல, அவன் உண்மையே நல்லவன் கிடையாது, அவன் பேரில் நிறைய கொலைகேஸ் இருக்குது, நீ அவங்ககிட்ட பழகாத, அவர் ரொம்ப மோசமானு சொல்லிட்டு என் ரிலேட்டிவை பற்றி கேவலம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து என் ரிலேட்டிவே கோவம் வருது. டே, யாரும் அந்த கண்ணாடிக்காரன் வந்ததுலேருந்து நம்மளை பற்றி ஹீரோன்கிட்ட போட்டு கொடுத்துட்ருக்கானே, இவனை தான் பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் ரிலேட்டிவ் கோவம் வருது. அவன் ஃப்ரெண்டு சொன்னால கேட்டவனே ஹீரனுக்கு பயமாக இருக்குது. உண்மையாக அந்த ரிலேட்டிவ் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியலேன்னு அவரும் குழப்பான மனநிலையில் இருக்கா. இப்போ எல்லாத்தையும் முடிச்சு வந்து டக்குங்கிற ஃப்ரெண்டு அவன் வீட்டுக்கு வருவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு என் ரிலேட்டிவ் பின்னாடியே போயிட்டுருப்பான். பார்த்து அந்த டக்குருங்கிறவன் அவன் கோட் சூட்டில் கழட்டு போட்டு டெலிவரி பாய் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருப்பான். ஆக்சுவலி அவனுமே நம்ம இங்கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான், அவன் ஒரு டெலிவரி பாய், அவன் பாட்டு பீஸாக டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவன் மடக்கி பிடிச்சிட்றான். டே, உண்மையை சொல்கிறான், நீ ஏ கூட அவங்களோட பொய்சில் நடிச்சிட்ருக்க, உன் பேர் டக்கர் தானா, பொய் சொல்லாமல் உண்மையை சொல்கிறான்னு சொல்கிறப்ப, சார் என் பேர் டக்கர்லாம் கிடையாது சார், என் பேர் பிலிப்ஸு, நான் டெலிவரி பாய் வேலை பார்க்குறேன், எனக்கு மேரி ரொம்ப பிடிக்கும் சார், அதனால தான் மேரிக்கிட்ட ஃபேக்காக நடிச்சிட்டு இருந்தேன், நான் ஒன்றும் ஹேண்டிகேப்லாம் கிடையாது சார், நீங்கள் அவங்க கூட பழகிறப்ப எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு, அதை அவங்கள பற்றி இல்லாத போல தான் போட்டு கொடுத்தேன், பட் என்னை மடிச்சிருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப மௌனை விட மாட்டேன்டா, எங்களோட வாடான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே தூக்கிட்டு போயிடுவான். இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ காமிப்பாங்க, அதான் ஹீரோ டின்னர் கூப்பிட்டுருப்பாள், அதனால் இவனும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருப்பான். அவள் பார்த்தா பக்கத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கும், அதில் லேடிஸோட இன்னர்ஸை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இருக்கும், அதை பார்த்து தலைவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே டாய்லெட் போய் இவன் பாட்டு மாஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்ணலாம் பார்த்தா அவன் ஸ்பேமே கீழே காணும். எங்கடா போச்சுன்னு இவன் அங்கிட்ட தொலைவிட்டு இருக்கான். பார்த்தா அவருக்கு ரூமோட காலிங் பில்ல யாரோ தட்டுறமா இருக்கு. திறந்து பார்த்தா மேரி தான் வந்திருக்கா. உள்ளவா, உங்களோட பேசலான்னு சொல்கிறப்ப, ஆமாம் உன் காதில் தான் ஒட்டிகிட்ருக்கே, என்னன்னு கேட்டால் நம்ம இருக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா அவன் அங்கே பண்ணது அவன் காதில் ஒட்டிகிட்ருக்குது. நம்ம ஈனது என்னென்னு கேட்குறப்ப, இதுவா ஹேர் ஜெல்லு, லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டேன், அதான் தொங்கிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப, ஓ ஹேர் ஜெல்லா, நானும் நீ தைக்க மாட்டேன், குடுன்னு சொல்லிட்டு அதோட தலையில் தைச்சிட்ருப்பா. நம்ம ஏருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பட் அதை ஹீங்கிட்ட சொல்லாமல் நல்லா ஜாலி சிரிச்சு பேசிகிட்டு இருப்பான். இதுக்கு மட்டும் நம்ம ஹீரோ ஹீரோயினும் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதனால் இப்போ திரும்பவும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ரிலேட்டிவை பற்றி தப்பு தப்பாக அந்த ஃப்ரெண்டு சொல்லி வச்சிருப்பாள், அதனால் இவளுக்கு அந்த ரிலேட்டிவ் பிடிக்காமல் போயிருச்சு. ஸோ நம்ம ஹீரோட உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த ரிலேட்டிவ் வந்து டக்குறங்கிற ஆளே காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பாரில் உட்காந்து சமாதானமாக பேசியிருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு எனக்குள்ள ஒரு போட்டி இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், பட் அவளுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப ரெண்டு பேரும் டீலிங் போட்டுக்குவாங்க. பட் இவங்களுக்கு நடுவில் வர மாதிரி புதுசாக நம்ம ஹீரோ உள்ளே பூந்துட்டான். அவன் மட்டும் ஹீங்கிட்ட ஜாலியாக பேசுகிறப்ப இந்த ரெண்டு பேத்துக்கு வயது ஆரம்பிக்குது. இவனை சும்மா விடக்கூடாதரா, நானே நிறைய தெலுமுள்ளாக பண்ணி தான் ஹீரோ அடையலாம்னு பார்த்தேன், பட் இப்போ இவனே வந்துட்டானா, ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஒரு போதை மாத்திரை இருக்கும். திரும்ப அதை தூக்கி நம்ம ஹீரோட நாய் கொடுத்துருவான், அதுவும் அதை சாப்பிட்டுட்டு செம வெறியில் இருக்கும். அது தெரியாமல் நம்ம ஹீரோ ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த நாய் ஊருன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவனு சும்மா அதுக்கிட்ட பேசலாம்னு பார்த்தா அது நம்ம ஹீரோட மெயின்லேயே கடிச்சிடும். நம்ம ஹீரோ வழித்தவங்க முடியாமல் ஆவுன்னு கத்திட்டு இருப்பான். பட் அந்த நாய் உற மாதிரி தெரில, எப்படி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த நாய் எங்கேயும் தூக்கி போட்டுறான். பார்த்தா ஜெனரலே அந்த நாய் மேலேருந்து கீழே குச்சிருக்கும். செம்மையை அடிபட்டு அடுத்த நாள் காலையில் மம்மி சுற்றி வச்சுமே சுற்றி வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டா. தொடர்ந்து ஹீரோவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் தான் அண்ணன் இருக்கானே, நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த அண்ணங்காரன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த அண்ணங்காரனுக்குமே நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருமில்ல, ரெண்டு பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க, அதனால ஹீரோனுக்கு ஹீரோ நல்லா பிடிச்சி போயிருது. ரெண்டு பேரும் செம்ம ஜாலியாக இருக்கிறப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு போவா. ஹீரோ லெட்டர்ஸில் படித்து பார்க்குறப்ப ஒரு லெட்டர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், அதை படித்து பார்த்து செம்ம கோவப்படுவா. ஹீரோவை பார்த்து, ஏண்டா நீ இதுக்கு முன்னாடி இருந்தே என்னை ஸ்பை பண்ணிட்டு இருந்திருக்கியா, ஒரு டேட்டி வச்சு என்னை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கேன், பார் லெட்டர் காமிக்கிறப்ப நம்ம ஏற்க என்ன சொல்லு தெரில, அப்போ நீ என்னை வேவ் பார்த்துருக்க, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம ஏதோ செம்ம கடுப்பாயிருது. அடா பாவிகளா, இப்போ வேணா கஷ்டப்பட்டு ஃபிகரே உஷார் பண்ணேன், அதுக்குள்ளே இப்படி கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த டேட்டோட வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அந்த டேட்டுவும் டக்கர் ஒன்றா இருக்காங்க. ஏண்டா உனக்கு என் மேலே என்னடா கண்டு, இப்போ தான் கஷ்டப்பட்டு மேரி உஷார் பண்ணால் லெட்டர் எழுதி கூட காட்டி கொடுத்துட்டீங்களாடா, ஏன்னாடி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிலேட்டிவ் போட்டு அடிச்சுட்டு இருப்பான். பட் அந்த ரிலேட்டிவ் ஹீரோ பார்த்து, டே சொல்கிறது கேளு, நாங்கள் எதுவுமே பண்ணல, ஹீனி கொண்டு பிடிச்சி போனோன்னே நாங்களே சும்மா விட்டுட்டோம், நாங்கள் லெட்டர் எழுதுன்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல, ஹீரோ ரிலேட்டிவ் வச்சது இந்த ரிலேட்டிவ் மட்டும் தானே தெரியும், வேறு எப்படி தெரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் அந்த ரிலேட்டிவ்க்கு ஒரு ஐடியா வருது. இப்போ தான்டா புரியுது, நம்ம மூணு பேர் மாதிரி நாலாவது எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் தான் நம்மளெல்லாம் மீறி ஹீனை கரெக்ட் பண்ண பார்த்துருக்கான், அவன் தான் தப்பு தப்பாக உன்னை பற்றி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான், அவன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் தான் நம்ம ஹீரோட வீட்டில் பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானே, ஸோ என்னால் பேசுகிறாலோ அதெல்லாம் அவனுக்கு கேட்டுட்டே இருக்கும்.
அப்போ ஒரு நாள் ஹீரோனை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் அங்கே வரேன், நான் மீனோ பேரை சொல்லி அவனை பற்றி கூப்பிட்டுருக்காங்க. டே எவனோ தங்க வந்திருக்காண்டா, கண்டிப்பாக அவன் தான் நாலாதாளாக இருக்கும், அவனை போய் மடக்கி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு அவனை போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மெப்பர் ஷாக், நம்ம ஹீரோட ஒரு ஃப்ரெண்டோ திருந்தால அவன் தான் ஹீரோவை மாட்டி வர மாதிரி அதை லெட்டர் எழுதி அனுப்பி வச்சிருப்பான். அண்ட் ஹீரோனை பார்த்து, பேபி எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கும் சொல்லிட்டு நம்ம ஹீரோட கெஞ்சிட்டு இருக்கான், பட் அவனுக்கு ஆளே கல்யாணமாயிருக்கும், பட் இருந்தாலும் அவனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இதை தெரிஞ்சு இந்த ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரப்ப, ஏண்டா நீ தான் ஹீரோ மாட்டி விட்ட, ஏன்னா அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் சண்டை போட்டுருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இந்த மூணு பேருக்கு ஒருத்த ஒருத்தர் நல்லாவே தெரியும். அண்ட் அந்த டக்கரு ஒரு ஹேண்டிகேப் தானே, அவன் இப்போ நல்லா நடந்துட்டுருக்கான். ஏ டக்கரு நீ ஹேண்டிகேப் தானே, இப்போ ஒழுங்காக கேட்குறப்ப இங்கே பாரு மாரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஹேண்டிகேப்பும் கிடையாது எதுவும் கிடையாது, நான் ஒரு பீஸை வைக்கிறவன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, உனக்கு பிடிச்சவன் நடிக்கணும் தான் நான் போய் சொன்னேன், அதே மாதிரி ரிலேட்டிவ் அவர் ஆர்கிடெக்ட்லாம் கிடையாது, அவரும் லவ் பண்ணுறதுக்காக போய் சொல்லியிருக்காரு, இதே மாதிரி தான் இவங்க, நாங்கள் யாருமே உன் உண்மையை லவ் பண்ணவே இல்லை, உன் உண்மையை லவ் பண்ணது ஹீரோ தான் சொல்லிட்டு இவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரமாதிரி நம்ம ஹீரோவாக அந்த வீட்டுக்கு வருவான், அவன் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே இவனுக்கே ஷாக்காக இருக்கும், அட சண்டால பாவி நீ யாடா என்னை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டு இருப்பான். இப்போ அந்த நாலு பேரும் ஒருத்தனை கொஞ்சம் சண்டை போட்டுருப்பாங்க. இதை பார்த்து நம்ம மீன் செம கடுப்பாயிருவா, ஏண்டா நான் என்ன ஏதாவது பொருளா, எனக்கா நாலு பேர் அடிச்சுட்டு இருக்கீங்களே, என்னை மனுஷியாக பாருங்கன்னு சொல்லிட்டு நான் மீன் கத்திட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இங்கே பாரு மாரி எங்கள் நாலு பேரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு எங்கள் நாலு பேரில் யாரை பிடிச்சிருக்கோ நீயே செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை எங்கள் நாலு பேர் பிடிக்கல வேற ஒருத்தனை கூட நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகி அங்கேருந்து கிளம்பி போவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அவன் நினைவில் நினச்சி பார்ப்பா, காலேஜ் டைமில் நம்ம ஹீரோவை பார்த்தது இப்போ கொஞ்ச நாள் ஹீரோட பழகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிச்சி போயிருக்கும். மற்ற ஆட்களோட இருந்த நாட்களை விட நம்ம ஹீரோட இருந்தது அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். அண்ட் ஹீரோட அண்ணனுக்குமே அவள் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும்ல, அதனால் ஹீரோ தேடி இவ வெளியே வருவா, நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக இருக்கு, அப்பாடா நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டா, கட்டி பிடிச்சி முத்தந்தரலான்னு பார்த்தா டேட் நீ காய்ச்சா வீட்டில் விட்டு போயிட்ட, அதான் கொடுக்கணுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பல்பாயிருது, ஓ அவ்வளோதானா சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் திரும்ப கார் நோக்கி போயிட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோ ஹீரோவை பார்த்து டேட் நான் இப்போ ஒன்று சொல்லுவேன், சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணி கேட்குறப்ப நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறேன், ஐ லவ்யூன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ செம ஹாப்பியாயிருது, ஓடி வந்து கட்டி பிடிச்சி ரெண்டு ஒன்று செஞ்சுறாங்க. இங்கே தேர் இஸ் சம்திங் அபவுட் மேரிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பார்த்து தெரிஞ்சிக்க முடிச்சதை வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாளில் ஒரு ஆசமான ஒரு பிசிங் பை கைஸ்.